ஜே மெயின் அட்வான்ஸ்லேருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் வெனேடியம் அட்டாமி நம்பர் 23, குரோமியம் 24 அண்ட் மேங்கனீஸ் 25 ஆர் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் என்ஸ். ஓகே, இப்போது வெனேடியம்க்கு எடுத்துக்கலாம். வெனேடியம் அட்டாமி நம்பர் என்னென்னா 23. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் பாருங்கள், ஆர்கான் 3d3 4s2, ஆர்கான் 3d3 4s2. அப்போது 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3d3னா அதில் வந்து 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். சரி, இப்போது 3d-ல வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இப்படி எதுனா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 3 சம்திங் வரும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அது பாயிண்ட் சம்திங் வரும். அடுத்து குரோமியம் எடுத்துக்கலாம். குரோமியத்துக்கு அட்டாமி நம்பர் வந்து 24. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அனாமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 3d5 4s1 வரும். அப்போனா 3d5 3d-ல 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறோம், 4s-ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா டோட்டலாக 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 6 சம்திங் வரும். அடுத்து மேங்கனீஸ் அட்டாமி நம்பர் 25, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s2. இந்த 4s-ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வந்து பேர்டு. 3d-ல இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டாக இருக்கும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 இருக்கிறதுனால மேக்னெட்டிக் மூமெண்ட் 5 இருக்கும். அப்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா குரோமியத்துக்கு அதிகமாக இருக்குது, மேங்கனீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெனேடியத்துக்கு இன்னும் கம்மியாக இருக்குது. இது போல் சொல்கிறோம். அப்போது எந்த ஆப்ஷனை சொல்லலான்னாக்கா குரோமியத்துக்கு வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, அடுத்து மேங்கனீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெனேடியத்துக்கு இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த சி ஆப்ஷனை ஆன்சராக சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 10 பர் சென்டிமீட்டர். இங்கே எனர்ஜி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதாவது வேவ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பர் சென்டிமீட்டர்னா வேவ் நம்பர்னுடைய யூனிட் தானே, வேவ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எனர்ஜி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜூலில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிலோ கேலரிஸ் பர் மோலில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் கிலோ ஜூல் பர் மோலில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னென்னா E=hν. நியூவை வந்து C/λ எழுதலாம். அடுத்து இந்த 1/λ நியூ பார்னு எழுதலாம், நியூ பார்னு எழுதலாம். இப்போ எனர்ஜி ஈக்குவலண்ட் 10 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, E=, இப்போ H வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6.625 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். C=ன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம், அது எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அடுத்து நியூ பார் வேவ் நம்பர் 10 பர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பர் சென்டிமீட்டரை பர் மீட்டராக மாற்றணும். அப்போது பர் சென்டிமீட்டர் 1/சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. அப்படின்னா 1/சென்டிமீட்டரை 1/10⁻²⁰ மீட்டர்னு எழுதலாம். அப்படின்னா 100 மீட்டர் இன்வர்ஸ் இப்படி எழுதிக்கலாம். இப்போது எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனர்ஜி வந்து எஸ்ஐ யூனிட்லேயே வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருதுனாக்கா எனர்ஜி எதில் வருதுனாக்கா ஜூலில் வருது. ஸோ எனர்ஜி எவ்வளோ சொல்கிறேன்னா 19.875 × 10⁻²³. இப்போ எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால எனர்ஜினுடைய யூனிட் வந்து ஜூல் பர் ஃபோட்டான், ஒரு ஃபோட்டானுக்கான எனர்ஜி. அப்போது என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கரெக்டுன்னு சொல்லலாம். சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம், தேர்ட் ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஜூலை வந்து கிலோ ஜூலாக மாற்றலாம். இப்போ 19.875 × 10⁻²³ ஜூலை வந்து கிலோ ஜூலாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஜூல் வந்து கிலோ ஜூலாக மாறிடுச்சு. இது ஒரு ஃபோட்டானுக்கு. இப்போது அவகேட்ட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு பார்க்கலாம். அவகேட்ட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னா 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அப்போது இது அவகேட்ட நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இது அவகேட்ட நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது யாருக்குன்னா 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு, 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு. அப்போ 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு இங்கே வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 11.9 × 10⁻²⁺ kJ/mol இப்படி வருது 1 மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு.
அப்போது 11.9 × 10⁻²னா தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டாக வருது. சரி, இப்போது செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இதை கிலோ கேலரியாக மாற்றலாம். இப்போது 1 கலோரி ஈக்குவல் டு 4.184 ஜூல்னு சொல்லுவோம். இதை வச்சு இங்கே இங்கே கிலோ ஜூவில் கிலோ கேலரியாக மாற்றலாம். அப்போ கிலோ ஜூவில் கிலோ கேலரியாக மாற்றும் போது என்ன செய்யணும்னா 4.184 டிவைட் பண்ணுங்கள். 4.184 டிவைட் பண்ணால் கிலோ ஜூல் வந்து கிலோ கேலரியாக மாறும். கிலோ கேலரி பர் மோல் இப்படி வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருதுன்னாக்கா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 28.6 × 10⁻³ கிலோ கேலரி பர் மோல் வருது. அப்போது இந்த செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். அப்போ இந்த கொஷனுக்கு என்ன சொல்லணும்னா டி ஆப்ஷனை சொல்லலாம், ஆல் ஆர் கரெக்டுன்ட்டு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கொஷன் எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் மேட் பை அ போர் எலக்ட்ரான் இன் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இன் ஃபோர்த் ஆர்பிட் அன்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீல்ஸ் போர் மாடல்னா ஆர்பிட் ஆங்குலர் மூமெண்ட்டத்தை நீல்ஸ் போர் கொடுக்குறார். அது என்ன ஃபார்முலானா MBR இஸ் ஈக்குவல் டு NH/2π. இதுதான் நீல்ஸ் போர் மாடல். சரி, இப்போ என்ன சொல்லலாம்னா MBR இஸ் ஈக்குவல் டு N×H/2π லாம்டான்னு சொல்லலாம். அப்போ MBR இஸ் ஈக்குவல் டு, அதாவது H/2π லாம்டான்னு சொல்லக்கூடாது, அதாவது லாம்டா இஸ் ஈக்குவல் டு H/MB வரும், டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன்னா. அப்போ இந்த H/2π அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை ரீரைட் பண்ணலாம். 2πr இஸ் ஈக்குவல் டு N×H/MB இப்படி எழுதிக்கலாம். இந்த H/MB-யை தான் நம்ம லாம்டான்னு சொல்லணும். ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு N λ சொல்லலாம். 2πr-ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ன்றது இது சொல்லுது. ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த அந்த டிஸ்டன்ஸை இந்த 2πr சொல்லுது. அப்போது N டைம்ஸ் வேவ் லென்த்ஸ், லாம்டான்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் வேவ், லாம்டான்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் வேவ். ஓகே, அப்போ N டைம்ஸ் வேவ் லென்த்ஸ், 2πr-ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ், ஒன் ரெவல்யூஷனுக்கான டிஸ்டன்ஸ், ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கான டிஸ்டன்ஸ், லாம்டான்றது ஒன் வேவ்னுடைய லென்த், ஒன் வேவ்னுடைய டிஸ்டன்ஸ், ஒன் வேவ்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லென்த். அப்போது N டைம்ஸ் வேவ்ஸ், N டைம்ஸ் வேவ்ஸ், N-ன்றது என்ன சொன்னார், ஆர்பிட் நம்பர் என்று தானே சொன்னார். அப்போ ஃபோர்த் ஆர்பிட்னா இது ஃபோர் வேவ்ஸ் அப்படின்னு மீனிங். அப்போ என்ன வேவ்ஸ் வருதுன்னா ஃபோர் வேவ்ஸ் வருதுன்ட்டு சொல்கிறோம். ஃபோர்த் ஆர்பிட்னா ஃபோர் வேவ்ஸ் அப்படி சொல்லலாம். அதே இப்போது செகண்ட் ஆர்பிட்னா என்ன சொல்லலாம், டூ வேவ்ஸ் அப்படி சொல்லலாம். சரி, அப்போ இதுக்கு ஃபோர் வேவ்ஸ்ன்ட்டு ஆன்சர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட், ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட் ஆஃப் HE+ ion, HE+ ion-னுடைய ஃபஸ்ட் ஆர்பிட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போது என் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா −ZE²/R. இதை வந்து என்னன்னு சொல்லனா பொட்டன்ஷியல் எனர்ஜின்ட்டு சொல்லலாம். சரி, கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னா +1/2 ZE²/R. டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னா −1/2 ZE²/R. டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை இப்படி எழுதியிருக்கும். சரி, இதில் வந்து இது எப்படி வந்துச்சு அன்ட்டு நம்ம பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன சொல்லுவோம்னா ஒர்க் டன்ன்ட்டு சொல்லுவோம். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்னா சார்ஜ் ஆஃப் ஒன் பாடி, அதாவது நியூக்ளியஸ் சார்ஜ் ஆஃப் அனதர் பாடி, அதாவது எலக்ட்ரான், பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஸ்கொயர். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து கே, டிஸ்டன்ஸ் வந்து ஆர் எடுத்துக்கலாம். ஆர் கேன்சல் ஆச்சுன்னு எப்படி வரும், அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை மட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணிடலாம். கேவை இங்கே இன்க்ளூட் பண்ணிடும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேவை இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு சொல்லனா −KZE²/R. கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு சொல்லனா 1/2 KZE²/R. டோட்டல் எனர்ஜி என்னன்னு சொல்லனா −1/2 KZE²/R இப்படி இருக்கு.
சரி, எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகே, எனர்ஜிக்கான ஃபார்முலா இப்படி நம்ம பார்த்துருக்கோம். எனர்ஜிக்கான ஃபார்முலா இதாக இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈலியம் அயான் கொடுத்துருக்காங்க, ஹெச்இ ப்ளஸ் அயான். ஹெச்இ ப்ளஸ் அயானை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அட்டாமிக் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈலியம் அயான் அட்டாமிக் நம்பர் என்னென்னா 2. அடுத்து என் வந்து எவ்வளோன்னா, இது ஃபஸ்ட் ஆர்பிட்ன்றதுனால 1 சொல்லும். ஃபஸ்ட் ஆர்பிட்ன்றதுனால 1 சொல்லிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா -54.4 எலக்ட்ரான் வோல்ட் வருது. ஸோ எனர்ஜி எவ்வளோ வருதுன்னா -54.4 எலக்ட்ரான் வோல்ட். இது என்னென்னா டோட்டல் எனர்ஜி. இப்போது கைனட்டிக் எனர்ஜி வேணும்னா என்ன செய்யணும்னா, கைனட்டிக் எனர்ஜி வேணும்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, 54.4 எலக்ட்ரான் வோல்ட். சரி, அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணோம், இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும்னா என்ன செய்கிறோம், 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது என்ன ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்னா, டி ஆப்ஷன் ஆன்சராக சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். சரி, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஏ அண்ட் பி இண்டிகேட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி ஷை ஸ்கொயரை சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஏ என்ற டைகிராமில் இங்கே ஷை ஸ்கொயரை குறிச்சிருக்காங்க, பி என்ற டைகிராம்லேயும் இங்கே ஷை ஸ்கொயரை சொல்லியிருக்காங்க. வித் டிஸ்டன்ஸ் ஆர், டிஸ்டன்ஸ் ஆர்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்லேருந்து இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, அதே மாதிரி நியூக்ளியஸ்லேருந்து இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, அதே மாதிரி தான் இங்கேயும் நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது, இந்த பக்கமும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. ரெண்டு பக்கமும் ஒன்று இந்த பக்கம் போங்க இல்லை இந்த பக்கம் போங்க, ஓகேவா, டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆரை சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ஷை ஸ்கொயரை சொல்லியிருக்காங்க, இங்கே டிஸ்டன்ஸை இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஏ அண்ட் பி போத் ஆர் 1s. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1s 2s இதில் என்னன்னாக்கா, நோடல் சர்ஃபேஸ் இருக்கும். நோடல் சர்ஃபேஸ்னால் அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸில், நோடல் சர்ஃபேஸ் எங்கே இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸில் ஷை ஸ்கொயர் வந்து 0 இருக்கணும். சரி, அப்போது அந்த ஷை ஸ்கொயர் வந்து 0 இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறேன்னா நோடல் சர்ஃபேஸ்ன்ட்டு சொல்கிறோம். அந்த நோடல் சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n-l-1. இப்போது 1s எடுத்துக்கோங்க, 1s ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0-1=0. அப்போ நோடல் சர்ஃபேஸ் கிடையாது, 1sக்கு வந்து நோடல் சர்ஃபேஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், சரி இப்போ 2s எடுத்துக்கலாம். 2s எடுத்துக்கினீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0-1=, எவ்வளோன்னா 1. அப்போ இப்போ நோடல் சர்ஃபேஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நோடல் சர்ஃபேஸ் இல்லை, ஏன்னா இது எங்கேயுமே டச் பண்ணல, இந்த இதை டச் பண்ணல. டச் பண்ணால் தானே ஷை ஸ்கொயர் 0 சொல்ல முடியும். டச் பண்ணாதனால ஷை ஸ்கொயர் நியர்லி 0 இல்லை. அப்போ நோடல் சர்ஃபேஸ் இங்கே இல்லை. நோடல் சர்ஃபேஸ் இல்லாதனால இது என்னன்னு சொல்லலாம்னா 1s சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நியர்லி ஷை ஸ்கொயர் வந்து நியர்லி 0. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷை ஸ்கொயர் நியர்லி 0 இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா 2s சொல்லலாம். ஏன்னா 1 நோடல் சர்ஃபேஸ் இருக்குது, 1 நோடல் சர்ஃபேஸ் இருக்குது, ஓகேவா. ஏன்னா நோடல் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல், நோடல் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல். இங்கே 1 நோடல் சர்ஃபேஸ் இருக்குது, ஸ்பெரிக்கலாக இருக்குது. 1 நோடல் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல். அப்போன்னா இங்கே 1 நோடல் சர்ஃபேஸ், அதாவது ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 1, 2 நோடல் சர்ஃபேஸ் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த எஸ்ஸுக்கு வந்து நோடல் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல், அதனால 1 தான் சொல்லணும். அதாவது ஸ்பெரிக்கல்னா இப்படி தானே இருக்கும். ஓகே, அதனால இங்கே 1 நோடல் சர்ஃபேஸ் இருக்குது. இங்கே 1 நோடல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோன்னா 2s சொல்கிறோம். இதை வந்து 2s சொல்கிறோம். இங்கே நோடல் சர்ஃபேஸ் இல்லாதனால இது என்னன்னு சொல்கிறோன்னா 1s சொல்கிறோம். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்னாக்கா, லாஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷனை நம்ம ஆன்சர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எடுத்துக்கிறோம். இங்கே which of the following orbitals has or have zero probability of finding electron in xy plane? xy plane la probability 0 va irkanum.
எக்ஸ்ஒய் பிளேன்ல ப்ராபபிலிட்டி ஜீரோவா இருக்கணும்னா என்ன செய்யலாம்? இப்ப PZ ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். இந்த PZ ஆர்பிட்டால் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இப்படி Y ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இங்க நியூக்ளியஸ். இந்த லோப் வந்து Y கோஆர்டினேட்ல இருக்குது, இந்த லோப் வந்து Y ஆக்சிஸ்ல இருக்குது. இப்போ இந்த டூ லோப்ஸும் பார்த்தீங்கன்னா Y ஆக்சிஸ்ல இருக்குது, டூ லோப்ஸும் Y ஆக்சிஸ்ல இருக்குது. இங்க அப்போ இந்த PZ ஆர்பிட்டால் எடுத்துக்கினீங்கன்னா, இந்த PZ ஆர்பிட்டால எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி எங்க மேக்சிமமா இருக்கும்னா, இந்த லோபுக்குள்ளேயும் இந்த லோபுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இதை வந்து இசட் ஆக்சிஸ்ல, இசட் ஆக்சிஸ்ல தான் இந்த PZ ஆர்பிட்டால் எடுத்துக்கினீங்கன்னா, இசட் ஆக்சிஸ்ல இந்த டூ லோப்ஸ் இருக்கும். இந்த டூ லோப்ஸ்குள்ள எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா, மேக்சிமமா இருக்கும். இந்த டூ லோப்ஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா, மினிமமாக இருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் எப்படி இருக்குன்னா, ஜீரோ ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஷை ஸ்கொயர் வந்து நியர்லி ஜீரோ அப்படி சொல்லலாம். அடுத்து டிஒய்சட் ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். டிஒய்சட் ஆர்பிட்டால் எடுத்துக்கினீங்கன்னா, இங்கே இதை ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இதை இசட் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். லோப்ஸ் எப்படி இருக்குன்னா, இன்பிட்வீன் ஒய் அண்ட் இசட் அப்படி இருக்கும். டி ஆர்பிட்டல்னு டபுள் டபுள் அப்படின்னா ஃபோர் லோப்ஸ் வரணும். அப்போ ஒய்இசட்டுக்கு இடையில, ஒய் ஆக்சிஸ்க்கு இசட் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கும் லோப்ஸ் டிஒய்இசட்னா, டிஒய்இசட்னா ஒய் ஆக்சிஸ்க்கும் இசட் ஆக்சிஸ்க்கும் இடையில லோப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ எக்ஸ்ஒய் பிளேன்ல இந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்குது இல்லைங்க. அதே மாதிரி இப்போ டிஎக்ஸ்இசட் எடுத்துக்கலாம். டிஎக்ஸ்இசட் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில லோப்ஸ் வரையணும். எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில லோப்ஸ் வரைஞ்சிங்கன்னா டிஎக்ஸ்இசட் வரும். அப்போ இந்த எக்ஸ்ஒய் பிளேன்ல, இங்க எக்ஸ்ஒய் பிளேன்ல எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். ஃபோர்த் வந்து பிஎக்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, இது நியூக்ளியஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பக்கம் ஒரு லோப், இந்த பக்கம் ஒரு லோப். இந்த லோப்ஸ்குள்ள ப்ராபபிலிட்டி வந்து மேக்சிமமாக இருக்கும், லோப்ஸ்க்கு வெளியே ப்ராபபிலிட்டி மினிமமாக இருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் ப்ராபபிலிட்டி இருக்குதுன்ட்டு சொல்கிறோம். எக்ஸ்ஒய் பிளேனில் ப்ராபபிலிட்டி ஜீரோன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் வருது. ஓகே, இங்கே வேவ் லென்த் ஆஃப் ஏ நியூட்ரான் வித் ஏ டிரான்ஸ்லேட்டரி கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு கேடி. டிரான்ஸ்லேட்டரி கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வேவ் லென்த் கேட்குறாங்க. சரி, இப்போ வேவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, இப்போ கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லனா கேடின்னு சொல்லிட்டாங்க. கேன்றது என்னென்னா போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட். போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லனா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் பை என் நாட் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோனாக்கா 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். என் நாட் வேல்யூ எவ்வளோனாக்கா, அவகேட்ட நம்பர் 6.023 × 10²³ மாலிக்குல்ஸ் பர் மோல். இது என்ன சொல்கிறேன்னா, மாலிக்குல்ஸ் பர் மோல்ன்ட்டு சொல்லலாம். இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னாக்கா, கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு தெரியும். நமக்கு கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, டிப்ராக்லி வேவ் லென்த்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிப்ராக்லி வேவ் லென்த் லேம்டா இஸ் ஈக்குவல் டு HmV. இப்போ V என்றது என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது என்னன்னு சொல்லலாம், ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர் சொல்லும். இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ HmV இன்ட்டு வெலாசிட்டியை வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். வெலாசிட்டி எவ்வளோனாக்கா, இப்போ வெலாசிட்டி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்.
வெலாசிட்டி எவ்வளோ வருதுன்னா 2 × KT/m√2 இதுதான் வெலாசிட்டி. இந்த 2 × KT/m வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது என்ன எப்படி எதுலாம்னு h/2mkt இப்படி எதுலாம். ஸோ ஹெச் வேல்யூ சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், 6.625 × 10⁻³⁴ ஜூல் செகண்ட். அடுத்து 2 × மாஸ் ஆஃப் நியூட்ரானை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்ன சொல்லன்னா, மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து எலக்ட்ரானுடைய மாஸை விட 1839 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். யாருடைய மாஸு? நியூட்ரானுடைய மாஸ். நியூட்ரானுடைய மாஸ் வந்து இங்கே என்ன பார்ட்டிக்கல் வந்து நியூட்ரான் பார்ட்டிக்கல் தானே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்ட்டிக்கல் வந்து நியூட்ரான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1839 டைம்ஸ் தட் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 × 10⁻³ கிலோகிராம். சரி, இப்போது கே வேல்யூ சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம். கே வேல்யூவை சப்ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், டி வேல்யூவை சப்ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கேடியை ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம், இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா லேம்டா வரும். லேம்டா எவ்வளோ வருதுன்னா 1.779 × 10⁻¹⁰ மீட்டர் வருது. இதை எப்படி எதுனா 177.9 × 10⁻¹⁰ மீட்டர்னு எதுறோம். ஸோ இது எப்படி எதுலன்னா 178 பைக்கோமீட்டர் அப்படி சொல்லும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்னா ஏ ஆப்ஷன் சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்கே போர் ரேடியஸ் ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம் n = 1 இஸ் அப்ராக்சிமேட்லி 0.53 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு. போர் ரேடியஸ்னாவே, போர் ரேடியஸ்னாவே ஃபஸ்ட் ஆர்பிட், அந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.53 ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த ரேடியஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் n = 2 கேட்குறாங்க. சரி, இப்போது ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு n²/z, இதுதான் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. இப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கான ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 0.53 ஆங்ஸ்ட்ராம் = k × ஃபஸ்ட் ஆர்பிட் 1² எதுனா அட்டாமிக் நம்பர் 1 ஃபார் ஹைட்ரஜன். அப்போது கே வேல்யூ கிடைக்குது. கே எவ்வளோன்னா 0.53 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்குது. இப்போ ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுது. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் என்ன சொல்கிறேன்னா 0.53 n²/z ஆங்ஸ்ட்ராம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.53 என் வந்து எவ்வளோன்னா அங்கே n = 2 செகண்ட் ஆர்பிட்டுக்கு ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ செகண்ட் ஆர்பிட் அட்டாமிக் நம்பர் வந்து 1, ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றதுனால அட்டாமிக் நம்பர் 1. அப்போது இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ரேடியஸ் கிடைக்கும். சரி, அப்போ ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறேன்னாக்கா 2.12 ஆங்ஸ்ட்ராம். ஸோ என்ன சொல்கிறேன்னா ஃபோர்த் ஆப்ஷனை ஆன்சரை சொல்கிறேன். சரி, அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கோன்னா ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சரை சொல்லியிருக்கோம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்னென்னா த வேவ் நம்பர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன், த வேவ் நம்பர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வில் பி ஈக்வல் டு 8/9 டைம்ஸ் த ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட். ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இஃப் த எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் அப்படின்னா ரிட்பக்ஸ் ஃபார்முலா என்ன, ν⁻ = ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் × z²× 1/n1²−1/n2² கரெக்டா. இப்போ வேவ் நம்பர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8/9 டைம்ஸ் ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 8/9 டைம்ஸ் ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட் = ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றதுனால அட்டாமிக் நம்பர் 1 ஆகிடும், அதை விட்டுருங்க. ஸோ 1/n1²−1/n2². இப்போ ரிட்பக்ஸ் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லணும்னா 8/9 = 1/n1²−1/n2² இப்படி சொல்லணும். இப்போ n1 n2 என்ன இருக்கும் அன்ட்டு கேட்குறாங்க. n1 வந்து லோயர் லெவல்னு எடுத்துக்கோங்க, n2ன்றது ஹையர் லெவல்னு எடுத்துக்கோங்க. அப்போ n1 n2 என்ன வரும், என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம். n1 வந்து 1, n2 வந்து 3, ஃபஸ்ட்டு 2 3 அப்படி சொல்லலாம். அப்போ வந்து இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ n1 = 1, n2 = 3 சொல்கிறோம். இப்போ இந்த கொஸ்டின் போகிறோம். போர்ஸ் தேரி, இப்போ போர்ஸ் தேரி இஸ் அப்ளிகபிள் டு தி
ஃபாலோயிங் செட் ஆஃப் ஸ்பீசிஸ். போர்ஸ் தியரி யாருக்கு அப்ளிகபிள்னா ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ்க்கு தான் அப்ளிகபிள். ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ்னா அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹெச் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க, ஹெச் ப்ளஸ் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்காது. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹெச் ப்ளஸ் கிட்ட எலக்ட்ரான் இருக்காது, அப்போ இது ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸில் வராது இந்த செட்டு. செகண்ட் ஆப்ஷன்லையும் ஹெச் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க, அப்போனா இதுவும் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸில் வராது. தேர்ட் ஆப்ஷனில் ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஹெச் ஹீலியம்க்கு வந்து அட்டாமி நம்பர் 2 ஒரு ப்ளஸ் சார்ஜ் இதுக்கிட்ட ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். லித்தியம்க்கு அட்டாமி நம்பர் 3 ப்ளஸ் 2 இருக்குனால, ப்ளஸ் 2 சார்ஜ் இருக்குனால இதுக்கிட்ட ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். பெரிலியம்க்கு அட்டாமி நம்பர் 4 இதுக்கிட்ட ப்ளஸ் 3 இருக்குனால இதுக்கிட்ட ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்படின்னாக்கா இதுக்கு என்ன ஆன்சரை சொல்லலாம்னாக்கா தேர்ட் ஆப்ஷனை சொல்லலாம். ஏன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸ் கிட்டேயும் ஒரே எலக்ட்ரான் தான் இருக்குது, அதனால சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படி சொல்லலாம். அப்போது போர்ஸ் தியரி வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆக்சிஜன் டிசோசியேஷன் போகுது. டிசோசியேஷன் போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னா 498 கிலோஜூல் பர் மோல் வேணும். ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆக்சிஜன் டிசோசியேஷன் போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னா 498 கிலோஜூல் பர் மோல் வேணும். சரி, இப்போ இங்கே ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா சன்லைட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபோட்டோகெமிக்கல் டிசோசியேஷன் போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே ஆக்சிஜன் மேலே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் மேலே ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் மோர் எனர்ஜெட்டிக் தேன் நார்மல் ஆக்சிஜன் ஆட்டம் பை 1.967 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா இதனுடைய எனர்ஜி வந்து 1.967 எலக்ட்ரான் வோல்ட் அதிகமாக இருக்கும் இதை விட அப்படி சொல்கிறாங்க. தஸ் மேக்சிமம் வேவ் லென்த், இங்கே மேக்சிமம் வேவ் லென்த் ஃபார் ஃபோட்டோகெமிக்கல் டிசோசியேஷன், ஃபோட்டோகெமிக்கல் டிசோசியேஷன்னா சன்லைட்டை வச்சு டிசோசியேஷன் கணக்குறது. மேக்சிமம் வேவ் லென்த் ஃபார் ஃபோட்டோகெமிக்கல் டிசோசியேஷன் இஸ் அப்படி கேட்குறாங்க. மேக்சிமம் வேவ் லென்த்தை கேட்குறாங்க இங்கே. சரி, இப்போ என்ன பண்ணலன்னா இந்த ஆக்சிஜன் கேஸை டிசோசியேஷனுக்கு அனுப்பணுன்னா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னா 498 கிலோஜூல் எனர்ஜி தேவைப்படுது. எப்போ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ்க்கு. அப்போ 1 moleக்குள்க்கு எவ்வளவு தேவைப்படும் பாருங்க. 1 moleக்குள் வேணும்னா இதை அவகேட்ட நம்பரால டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லனா இது 1 moleக்குள்க்கு தேவையான எனர்ஜி அன்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ 1 moleக்குள் 1 oxygen மாலிகுல்க்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னாக்கா இவ்வளவு சொல்லியிருக்கோம். 1 oxygen மாலிகுல்க்கு தேவையான எனர்ஜி இவ்வளவு தேவைப்படுது டிசோசியேஷனுக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த ஃபோட்டோகெமிக்கல் டிசோசியேஷனில் என்ன ஆகுது, இவ்வளவு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. அப்போது 1.967 எலக்ட்ரான் வோல்ட்டை அடிஷ்னலாக எழுதிக்கோங்க. அப்போது ஒரு மாலிகுலுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த எனர்ஜியோட அடிஷ்னலாக 1.967 எலக்ட்ரான் வோல்ட்டை எழுதிக்கிறோம். அப்போது இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அதாவது இட் இஸ் த மினிமம் எனர்ஜி ரிக்குவைர்டுன்ட்டு சொல்லலாம். மினிமம் எனர்ஜி இவ்வளவு இருக்குதுன்ட்டு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலன்னா இப்போ மினிமம் எனர்ஜினா வேவ் லென்த் வந்து மேக்சிமமாக இருக்கும், அதுதான் அவங்க கேட்குறாங்க. மேக்சிமம் வேவ் லென்த் கேட்குறாங்கன்னா மினிமம் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகே, இது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே யூனிட்டு கொண்டு வந்துருங்க, ஒரே யூனிட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த 498 இந்த கிலோ ஜூலை வந்து ஜூலாக மாற்றிக்கலாம், அதனால் 10³ ஜூல். இங்கே டினாமினேட்டரில் அவகேட்ட நம்பர் இருக்குது, அந்த அவகேட்ட நம்பர் அப்படியே எழுதிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1.967 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது இல்லை, எலக்ட்ரான் வோல்ட்டு ஜூலாக மாற்றிக்கலாம். ஜூலாக மாற்றுறதுக்கு 1.602 இன்ட்டு 10⁻¹⁹ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு HC பை லேம்டா. ஹெச் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 6.625 இன்ட்டு 10⁻¹⁴ ஜூல் செகண்ட். சி வந்து எவ்வளோனாக்கா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இப்போது டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா லேம்டா இருக்கும், வேவ் லென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வேவ் லென்த் கிடைக்குது. வேவ் லென்த் எவ்வளோனா 174 × 10⁻¹⁹ மீட்டர். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா 174 nanometer சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வருதுனாக்கா 174 nanometer நம்ம சொல்கிறோம். 174 nanometer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈச் வித் 24 எலக்ட்ரான்ஸ் கேன் ஹவ் ஆர்கான் 3D5 4S1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அயன் பார்த்தீங்கன்னா அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3D6 4S2. ஏன்னா இதுக்கு வந்து 26 அட்டாமிக் நம்பர்.
அப்போ எஃப்இ டூ பிளஸ் வேணும்னா இங்கே எஃப்இல இருந்து டூ எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். அந்த டூ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து ரிமூவ் பண்ணனா ஃபோர் எஸ்ல இருந்து தான் ரிமூவ் பண்ணணும். அப்போது ஆர்கான் த்ரீ டி சிக்ஸ் தான் வரும். ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன் ஆன்சரை வராது. மேங்கனீஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் ஆப்ஷன். அட்டாமி நம்பர் 25, இதுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d5 4s2. இப்போது எம்என் ப்ளஸ், எம்என் ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம். அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஃபோர் எஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஃபோர் எஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணால் 3d5 4s1 கிடைக்கும். அப்போது பி ஆப்ஷனை ஆன்சராக சொல்லலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பி ஆப்ஷன். அடுத்து குரோமியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஆர்கான் 3d5 4s1. அப்போது சி ஆப்ஷனை ஆன்சராக சொல்லும். அடுத்து கோபால்ட் எடுத்துக்கிறோம். கோபால்ட்டுக்கு என்ன அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 27. 27ன்றதுனால இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஆர்கான் 3d7 4s2. 3d7 4s2 இப்போ என்ன எழுதுறோன்னா சிஓ த்ரீ ப்ளஸ் எழுதுறோம். சிஓ த்ரீ ப்ளஸ்க்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரும்னாக்கா ஆர்கான் 3d6 வருது. ஆர்கான் 3d6. அப்போ சிஓக்கு பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் வருதுனாக்கா ஆர்கான் 3d6 வருது. அப்போ ஆன்சர் என்ன சொல்லனாக்கா பிசி செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஆன்சராக சொல்றீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் டிரான்சிஷன்ஸ் என் இசிக்கல் டு 1 டு என் இசிக்கல் டு அண்ட் தென் என் இசிக்கல் டு டு என் இசிக்கல் டு 3 அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து ஒன்னுலேருந்து டூக்கு போகுது, டூலேருந்து த்ரீக்கு போகுது, அப்படி தானே ட்ரான்சிஷன். சரி, அப்போது 1 to 2, 2 to 3. அப்போது என் இஸ் ஈக்குவல் டு 1, என் இஸ் ஈக்குவல் டு 2. இங்கேருந்து இங்கேக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. அப்படி எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது இட் வில் டேக் சர்டைன் எனர்ஜி ஃபோட்டான். அதே மாதிரி டூலேருந்து த்ரீக்கு போகும்போது சர்டைன் எனர்ஜி ஃபோட்டான் தேவைப்படுது. அப்போது இதை E1 வச்சுக்கலாம், இதை E2 வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் எனர்ஜி வேணும்னா என்ன செய்யணும்? டோட்டல் எனர்ஜி வேணும்னா E1 ப்ளஸ் E2 தானே சொல்லணும். E1 ப்ளஸ் E2 அதை தான் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை தான் டெல்டா இன்னும் சேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது இங்கே ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போகிறதுக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி எவ்வளோன்னா டெல்டா E1 அப்படி எடுத்துக்கினாங்க. செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகிறதுக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்டா E2. அப்போ டோட்டல் என்னென்னா டெல்டா E அப்படி சொல்லணும். அடுத்து என்ன பண்ணலன்னா இந்த இ என்ற இடத்துல டோட்டல் எனர்ஜி என்ற இடத்துல எச் நியூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். E1 என்ற இடத்துல எச் நியூ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். E2 என்ற இடத்துல எச் நியூ 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ 1 ப்ளஸ் நியூ 2 அப்படி வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷனை ஆன்சராக சொல்லலாம். அடுத்து இந்த நியூவை வந்து என்னன்னு பண்ணலாம்னா C/λ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நியூ என்ற இடத்துல C/λ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது HC/λ1, இங்கே HC/λ2. இப்போ HC-யை கேன்சல் பண்ணிட்டுங்க, என்ன வரும்னா 1/λ இஸ் ஈக்குவல் டு 1/λ1 ப்ளஸ் 1/λ2 1/λ2 சொல்கிறோம். அப்போது இந்த டி ஆப்ஷனும் ஆன்சர் வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி டிஸ்கிரைப்டு பை வேவ் ஃபங்க்ஷன் ஷை. இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஷை எதை பற்றி சொல்லுதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா டைப் ஆஃப் ஆர்பிட்டால் ஆக்குபைடு பை எலக்ட்ரான். டைப் ஆஃப் ஆர்பிட்டால் ஆக்குபைடு பை எலக்ட்ரான். டைப் ஆஃப் ஆர்பிட்டால்னு என்ன? 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 3s ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டாலை பற்றி யார் சொல்கிறாங்க? ஷை தானே சொல்லுது. ஷையை தானே, ஷையை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? NLM இப்படி தானே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது தானே ஆர்பிட்டால் வேவ் ஃபங்க்ஷன்ட்டு சொல்கிறோம். இந்த ஆர்பிட்டால் வேவ் ஃபங்க்ஷன் தானே 1s ஆர்பிட்டாலா, 2s ஆர்பிட்டாலா, 3s ஆர்பிட்டாலான்னு சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆன்சராக சொல்லும். செகண்ட் ஆப்ஷன், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறோம்? -13.6Z²/N². அடுத்து இப்படி சொன்னோம் போர் பிரகாரம். அடுத்து என்ன சொன்னோன்னா ஆப்பா பிரின்சிபிள் எல்லாம் என்ன சொன்னோன்னா என் ப்ளஸ் எல் வேல்யூ அதிகமாச்சுன்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டாலும் அதிகமாகும்னு சொல்லியிருக்கோம். அப்போது எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் எதை பொறுத்து இருக்குது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை பொறுத்து இருக்குது. அது எதை பொறுத்து? அது தானே ஷை. ஷை வி ஆர் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் NLM, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அப்போது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலும் ஷை தான் சொல்லுது. ஷேப் ஆஃப் ஆர்பிட்டாலை யார் சொல்கிறது?
அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சொல்லுது. எல் இஸ் ஈக்குவல் ஜீரோனா எஸ் ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால்னா ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ ஷையை வச்சு தானே ஷேப் ஆஃப் ஆர்பிட்டாலுக்கு போகிறோம். ஷையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், ரேடியல் இது எலக்ட்ரான் டென்சிட்டி, இது எல்லாத்தையும் சொல்கிறோம். ஷை ஸ்கொயரை வச்சு தான், ஷையை வச்சு ஷை ஸ்கொயர் போகிறோம். ஷை ஸ்கொயரை வச்சு தானே ப்ராபபிலிட்டி சொல்கிறோம். ப்ராபபிலிட்டியை வச்சு தானே ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் சொல்கிறோம். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இன் எனி பர்டிகுலர் ரீஜன் வித்தின் த ஆர்பிட்டால், வித்தின் த ஆர்பிட்டால். இதுவும் இந்த ப்ராபபிலிட்டியை சொல்கிறது ஷை ஸ்கொயர். ஷை ஸ்கொயர் எங்கேருந்து வரும், ஷைலேருந்து தானே வரும். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஆன்சராக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இந்த தேர்ட் ஆர்பிட் ஆஃப் எல்ஐ டூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் விச் ஒன் அன்ட்டு கேட்டிருக்காங்க. சரி, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2.18 இன்ட்டு 10^6 இசட் பை என் மீட்டர் பர் செகண்ட், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து போர்ஸ் மாடலில் நமக்கு வந்தது. அப்படின்னா இது வந்து யாருக்குன்னா ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். சரியா, அப்போது இங்கே என்ன செய்யலைன்னா, வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இசட் பை என்ன்ட்டு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இசட் பை என்ன்ட்டு எடுத்துக்கலாம். அப்போது இசட் வந்து லித்தியம்க்கு இசட் எவ்வளோன்னா 3. ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எவ்வளோன்னா, அவங்க தேர்ட் ஆர்பிட்னு சொல்லியிருக்காங்க, அதனால 3. அப்போது இங்கே இசடும் என்னும் ஒன்றா இருக்குது. அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கே. அப்போது அட்டாமிக் நம்பரும் இந்த ஆர்பிட் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். எங்கே ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஈலியம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2, அட்டாமிக் நம்பர் 2. அப்புறம் ஆர்பிட்டும் செகண்டு தான், செகண்ட் ஆர்பிட் தான். அப்போது இசட்டும் என்ன சேமாக இருக்குனால இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த லித்தியம்க்கு எல்ஐ டூ ப்ளஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, ஆர்பிட் நம்பர் 1, இசட்டும் என்ன ஈக்குவலாக இருக்கனால இதையும் ஆன்சராக சொல்லலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிலியம் கட்டாமி நம்பர் 4, ஆனால் ஆர்பிட் நம்பர் 3, அதனால் இங்கே ஈக்குவலாக வராது. இங்கே ஈலியம் யூனிபாசிட்டிவ் ஈலியம் பார்த்தீங்கன்னா அட்டாமி நம்பர் 2, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் என் இஸ் ஈக்குவல் டு 1, அப்போ என்னும் இசட் ஈக்குவலாக இல்லை, அப்போ இதுவும் ஆன்சராக வராது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் சொல்கிறோம். சரி, அடுத்து இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, த பொசிஷன் அண்டு மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் எனர்ஜி 0.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே எனர்ஜியை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் சைமல்டேனியஸ்லி டிட்டர்மைன் இட்ஸ் பொசிஷன் இஸ் லொக்கேட்டட் வித்தின் 0.2 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யலைனாக்கா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க, ஐசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் எடுத்துக்கோங்க. ஐசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலில் வந்து டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இப்போ டெல்டா எக்ஸ்ன்றது எவ்வளோன்னா 0.2 நானோமீட்டர், 0.2 நானோமீட்டர். நானோமீட்டரை நான் மீட்டராக மாற்றிக்கிறேன், அப்போ இப்படி வந்துச்சு 0.2 நானோமீட்டரை மீட்டராக மாற்றிக்கணும். பொசிஷன், பொசிஷன் இஸ் லொக்கேட்டட், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷன் இஸ் லொக்கேட்டட் வித்தின் 0.2 நானோமீட்டர். அப்போ டெல்டா எக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், 0.2 நானோமீட்டராக இருக்கணும். அப்போ டெல்டா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து டெல்டா பி அன்சர்டனிட்டி இன் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.625 இன்ட்டு 10^-34 ஜூல் செகண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பை 4π, 4 × 3.15 எழுதியாச்சு. இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் நமக்கு கிடைக்குது. சரி, இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் வந்திருக்குது. அந்த அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் எவ்வளவு சொல்கிறேன்னாக்கா, இந்த அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் நமக்கு கிடைக்குது இங்கேருந்து. சரி, அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் எவ்வளோன்னாக்கா, இந்த தேர்ட் ஆப்ஷன் இதுதான் அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம். அப்படின்னா அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, அதனால அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் எஸ்ஐ யூனிட்ல நமக்கு கிடைச்சிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்னாக்கா 17th க்வெஸ்சனை பார்க்குறோம். பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம், பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் நமக்கு வேணும். சரி, பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் வேணும்னா அது என்ன சொல்லனா, அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் பை மொமெண்டம் இன்ட்டு 100, இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டின் மொமெண்டம். அப்போ அன்சர்டனிட்டின் மொமெண்டம் டெல்டா பி நமக்கு தெரியும். அந்த டெல்டா பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிக்கோ டெல்டா பி, அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. அன்சர்டனிட்டின் மொமெண்டம் நமக்கு தெரியும். இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறோன்னா மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணோம். இந்த மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துருக்காங்களா பார்த்தாக்கா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜினா, இந்த எனர்ஜி நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்,
கைனட்டிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா, பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா, இந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜியை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், கைனட்டிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா, பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா, டோட்டல் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது? சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த பொசிஷன் அண்டு மூமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் எனர்ஜி 0.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் ஆர் சைமல்டேனியஸ்லி டிட்டர்மைன்டு அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ இங்க நமக்கு என்ன வேணும்னா, மூமெண்டம் வேணும், மூமெண்டம் வேணும்னா வெலாசிட்டி வேணும், வெலாசிட்டி வேணும்னா அப்போ கைனட்டிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ கைனட்டிக் எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். சரி, இப்போ கைனட்டிக் எனர்ஜி நமக்கு கொடுத்தாச்சு. இந்த கைனட்டிக் எனர்ஜி நம்ம என்ன செய்யறோம்னா ஜூலாக மாற்றிக்கலாம். இதை ஜூலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கிலோன்றதுக்காக 10³ எழுதிக்கலாம், எலக்ட்ரான் வோல்ட்ன்றதுக்காக 1.602 × 10⁻¹⁹ ஜூல் எழுதிக்கலாம். ஓகே, இது எழுதியாச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு ½mv². இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வரும், அதுலேருந்து மொமெண்டத்துக்கு போகலாம். இப்போ வந்து மாஸ் ஆஃப் இதை வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னாக்கா, இதுலேருந்து வியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுலேருந்து வியை கண்டுபிடிக்கலாம். இப்போ மொமெண்டத்துக்கு போகிறோம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ மாஸ் எழுதிக்கிறோம், வெலாசிட்டியை நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வெலாசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × என்ன சொல்லலாம்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜி, இந்த கைனட்டிக் எனர்ஜி பை எம். தெர்ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா 2 × m × கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னா 9.1 × 10⁻³⁹ கிலோகிராம். அடுத்து கைனட்டிக் எனர்ஜி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னா 0.5 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். அதை ஜூலாக மாற்றிக்கோங்க, ஜூலாக மாற்றிக்க நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மொமெண்டம் கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா மொமெண்டம் தெரியும், அன்சர்டனிட்டியின் மொமெண்டமும் நமக்கு தெரியும். இதிலிருந்து நம்ம எதுக்கு போகலாம்னாக்கா, பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டியின் மொமெண்டத்துக்கு நம்ம போகலாம். சரி, இப்போ என்ன செய்யறோம்னாக்கா, அன்சர்டனிட்டியின் மொமெண்டத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அது எவ்வளோன்னா 2.64 × 10⁻²⁵. அடுத்து மொமெண்டத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம், மொமெண்டம் எவ்வளோ வருதுனாக்கா 1.2 × 10⁻²³ × 100. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டியின் மொமெண்டம் நமக்கு கிடைக்குது, அது எவ்வளோன்னா 2.2%. பர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டனிட்டியின் மொமெண்டம் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் லைக் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னா, இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L × L+1 × H/2π. இதுதான் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லனா, கியூவை சொல்லலாம். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல், அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை இங்கே சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து செகண்ட் இது பார்க்கலாம். ஏ ஹைட்ரஜன் லைக் 1 எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் ஒபேயிங் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். சரி, இப்போ 1 எலக்ட்ரான், எலக்ட்ரானை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது யார், எலக்ட்ரானை யார் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்ணுறது பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் தேவைப்படுது எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஆர்பிட்டால் மட்டும்தான், ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பிரின்சிபிள் அசிமுத்தல் மேக்னெட்டிக் போதும். சரி, அடுத்து என்ன சொல்கிறோன்னு பார்க்கலாம். இங்கே ஷேப், சைஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலுடைய ஷேப்பை சொல்கிறது, ஆர்பிட்டாலுடைய சைஸை சொல்கிறது, ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷனை சொல்கிறது யாருன்னா, ஆர்பிட்டால்னாவே பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இந்த மூணும் தான் ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்ணும். அப்போது ஆர்பிட்டால்னு என்ன சொல்லனாக்கா, பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் சொல்லலாம். எலக்ட்ரானுனா ஸ்பின் குவாண்டம் நம்பரையும் சொல்லணும், எலக்ட்ரான்னா ஸ்பின் குவாண்டம் நம்பரையும் சொல்லணும். இப்போது நெக்ஸ்ட் 4th one, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அட் த நியூக்ளியஸ் இன் த ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி யார் கொடுப்பாங்க, ஷை தானே, ப்ராபபிலிட்டினாவே ஷை ஸ்கொயர்.
ஷை ஸ்கொயர் யார், ஷை ஸ்கொயர் எங்கிருந்து வருது, ஷைல இருந்து வருது. ஷை இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஏன்னா ஷையை வந்து ஆர்பிட்டால் வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஆர்பிட்டால்னாவே என்னென்ன வரணும், பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக், இப்படிதான் வரணும். ஆர்பிட்டால்னாவே பிரின்சிபல், மேக்னெட்டிக், அசிமுத்தல் வரணும். ஸோ இங்க என்ன சொல்லணும், பி ஆப்ஷன் ஆன்சரா சொல்றேன். இங்க அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் 25 டைம்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி வென் இட் இஸ் இன் nth ஸ்டேட். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்ல, கிரவுண்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்குதுன்னா 25 டைம்ஸ் தட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இன் nth ஸ்டேட், இன் nth ஸ்டேட் அப்படி சொல்றோம். அயனைசேஷன் எனர்ஜி இன் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் ஈக்வல் டு 25 டைம்ஸ் தட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இன் கிரவுண்ட் ஸ்டேட். இப்ப நல்லா பாத்துக்கோங்க, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கு என்ன ஃபார்முலானா -13.6 Z² / n² எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இப்போ இது அப்படியே பிளஸ் சொன்னீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி, அவ்வளவுதான். இது வந்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், இது அப்படியே பிளஸ் ஆ மாத்தினீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்ப அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்லனா 13.6 × Z² அட்டாமிக் ஹைட்ரஜன், அதனால அட்டாமிக் நம்பர் 1, n வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அதனால 1, அடுத்து 25 × இங்க அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவுனாக்கா 13.6 × Z², Z வந்து எவ்வளவுனாக்கா ஹைட்ரஜன் ஆட்டம், அதனால 1² nth ஸ்டேட், nth ஸ்டேட். ஓகே, இந்த எண்ணை தான் இங்க கிட்டிருக்காங்க. இப்போ இந்த எண்ணை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. ஸோ இந்த எண்ணை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, இந்த எண்ணெய் எவ்வளவு வருதுனாக்கா 5 வருது, இந்த எண்ணெய் வந்து 5 வருது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5, அப்படின்னா n வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, 5 சொல்ல வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the value of டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் ஹீலியம் கேஸ் அட் 100 கெல்வின் இஸ் 5 டைம்ஸ் தட் ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் கேஸ் எக்ஸ் அட் 1250 கெல்வின் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் யார் யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஹீலியம் கேஸ்க்கும் கேஸ் எக்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஈலியம் கேஸும் கேஸ் எக்ஸும் எப்படி இருக்குதுன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல இருக்குது, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல இருக்குது. அடுத்து வந்து அதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷனை சொல்லியிருக்காங்க. இப்போ ஈலியம் கேஸினுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா 5 times தட் ஆஃப் கேஸ் எக்ஸினுடைய வேவ் லென்த், கேஸ் எக்ஸை போல 5 times இருக்குது ஈலியம் கேஸினுடைய வேவ் லென்த் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே H/MV சொல்லலாம், இது ஈலியம்க்கு, இங்கே 5 H/MV இது யாருக்குன்னா எக்ஸுக்கு, கேஸ் எக்ஸுக்கு சொல்லலாம், இது கேஸ் எக்ஸுக்கு, இது கேஸ் ஈலியம்க்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன செய்யலன்னா கைனட்டிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலன்னா ½ m v² சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு 3/2 nRT அப்படி சொல்லலாம், 3/2 nRT. இப்போ ½ m v² இஸ் ஈக்குவல் டு 3/2 nRT இப்படி சொல்கிறோம் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ n என்ற இடத்துல என்ன செய்யலான்னா 1 mole சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். n என்ற இடத்துல 1 mole சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா m மோலார் மாசாக மாறிடும். m என்னன்னா மோலார் மாசாக மாறிடும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலன்னா இப்போ வெலாசிட்டியை சொல்லலாம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன சொல்லலாம், 3 RT/m அப்படி சொல்லலாம், 3 RT/m. இந்த வெலாசிட்டியை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க, 1/, இப்போ இந்த வெலாசிட்டியை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3 m RT² ரூட். ஓகேவா, இப்படி சொல்லிட்டோம். இது யாருக்குன்னா ஈலியம், இந்த 5 × 1/, இங்கே என்ன சொல்கிறோன்னா 3 m RT, இது யாருக்குனாக்கா, இது யாருக்குன்னா கேஸ் எக்ஸுக்கு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன காமன் டேர்ம் இருக்குதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க, கேன்சல் பண்ணிட்டுங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது அதை மொத்தம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே 1/3 கேன்சல் பண்ணிடலாம், மோலார் மாஸை வந்து ஈலியம்க்கு மோலார் மாஸ் வந்து என்னென்னா 4 amu சொல்லலாம், ஆர் கேன்சல் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சர் ஆஃப் ஈலியம் எவ்வளோன்னா 100 கெல்வின், அதை இங்கே எழுதிடுங்க, ஈக்குவல் டு 5 × 1/, இங்கே மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸு நமக்கு தெரியாது, அட்டாமிக் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும், டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் எக்ஸ் எவ்வளோன்னா 1250 கெல்வின். ஓகேவா, சரி இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், அது எவ்வளோ வருதுனாக்கா மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா சோ அண்ட் சோ கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம், மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்.
சரி, அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ் வந்து 8. இதுதான் இதுக்கு ஆன்சராக நம்ம சொல்கிறோம். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டாக்கா 8 சொல்கிறோம்.